ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க பாக்க போறேன் ஓசினோ சீசன் டூ எபிசோட் த்ரீயே தான் இங்க நம்ம சேனலுக்கு வர்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே அங்க ரூபி வந்து மேகசீனை காட்டி சொல்றா உங்களுக்கு தெரியுமா நானும் இந்த மேகசின்லாம் வந்திருக்கேன் பா இது வரைக்கும் என ஒரு அவுட் மாதிரி தான் நான் நினச்சு நடந்தேன் இனிமேல உங்க கூட நார்மலா நல்லா பேச முடியும் இது கேட்ட அவங்க ரொம்ப ஷாக் ஆயிராங்க ஏன்னா இது வரைக்கும் ரூபியை பத்தி அப்படிலாம் இவங்க யோசிச்சது இல்ல இதுக்கப்புறம் அங்க ரெண்டு பேருமே அங்க கோர்கர்ஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க அந்த தப்பு பண்ணாங்க இந்த தப்பு போனாங்கன்னு இதே மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்றாங்களா அங்க ரூபிக்கு தான் ஒண்ணுமே புரியல ஏன்னா ரூபியோட கோ ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்காங்க இது வரைக்கும் அந்த மாதிரி தப்பே பண்ணது இல்ல அதுக்கும் மேல இவளுக்குன்னு எந்த விதமான மெசேஜஸும் வந்தது இல்ல பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து இதனால அவ கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடற எனக்கு வந்து இன்னமும் நிறைய வேலையை தேடி தரீங்களா ஏன்னா அப்பதான் அவங்கள பத்தி புரிஞ்சு என்னாலயும் அவங்க மாதிரியே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் பின்னாடி அவளுக்கும் ஒண்ணுமே புரியல என்ன இவ பேசினு நான் ஒண்ணுப்பா நீ பியா கூட திரும்ப கொலா பண்ணல கொலா பண்றது தான் எனக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஆனா இன்னொரு ஒரு ஸ்டேஜ் ஷோவை நான் பண்ணணும் ஸ்டேஜ் ஷோ வந்து ஓகே தான் எந்த அளவுக்கு காணாவோட ஸ்டேஜ் பிளே அது முடிகிற வரைக்கும் நம்மளால வேற எந்த விதமான ஸ்டேஜ் ஷோவையும் பண்ண முடியாது இப்படி உங்க பேசின இருக்கும் அங்க காணாவும் என்ட்ரி கொடுக்குறா அங்க எல்லாருமே ஆர்வமா கேக்குறாங்க ஆமா உன்னோட ரிகர்சல் அது வந்து எப்படி போச்சு அதை ஏன் கேக்குற ஆத்தருக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அது சரியில்ல இது சரியில்லன்னு சொல்லியே எங்களோட ரிகர்சல் அப்படியே போஸ்ட் பண்ணிட்டாங்க சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி ஆக்குவா அவன் எங்க ஆனா காணா எந்த விதமான பதிலையும் சொல்ல ஒரு மாதிரி கம்மன் ஆயிரா இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க ஸ்டேஜ் பிளே பார்க்க போயிருக்காங்க அங்க ஆக்குவா அதெல்லாம் பார்க்க அவனால நம்பவே முடியல அதாவது ஸ்டேஜ் பிளே குள்ள விஷயம் இருக்குன்னு இதே மாதிரி அந்த ஸ்டேஜ் பிளேவும் முடியுது அங்க ஆக்குவாங்க சொல்றான் எதிர்பார்க்கல இது வந்து இப்படி இருக்கும்னு உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தது இது கேக்குற ஆக்கானிக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம் அங்க ஆக்குவாவும் அந்த ஸ்டேஜ் ப்ளே பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த ஸ்டேஜ் பிளேல இருக்கிற செட்டிங் ஏரியா அதால எந்த திசையிலயும் திரும்ப முடியும் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதுவும் வேற லெவல் இருந்தது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு திரும்பறனாலே என்னவோ தெரியல அந்த ஸ்டேஜ் பிளேல எந்த விதமான குறையும் இல்ல நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே மாத்திக்க முடியுது அதுக்கும் மேல அதோட ஸ்டோரி அதுவும் வேற லெவல்ல இருந்தது இப்படி ஆக்குவாவும் அந்த விஷயத்தை விஷயங்களை பத்தி அப்படியே பாராட்டி தள்ள ஆரம்பிக்கிறான் அங்க அக்கா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த விஷயத்த பாராட்டும் போது ஏதோ இவளையே பாராட்டுற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது ஆமா என்ன விஷயம் ஒரு மாதிரி நீ இருக்கிற அது வேற ஒண்ணும் இல்லை இந்த இடத்துக்கு நான் உனக்கு கொண்டு வந்தேன்ல இந்த இடம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு நான் யோசிச்சேன் பரவாயில்ல உனக்கு பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் அங்க அக்கானே அந்த தேட்டரை பத்தியும் பாராட்ட ஆரம்பிக்கிறா ஏன்னா ஜப்பான்லயே சில பல தேட்டர்ஸ் வண்டிதான் இந்த மாதிரி இருக்கு இப்படி இவங்க தேட்டரை பத்தி பாராட்டின் இருக்கும் போது திடீர்னு அங்க ரைடா வரான் அங்க ரைடாவை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஷாக் வராங்களா அங்க ரைடாவும் சொல்றான் இப்பதான் உள்ள இருந்து வெளியில வர நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா ஆடியன்ஸோட ஃபேஸை பாக்கலாம் தான் ஏன்னா எப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி சேடாவோ இல்ல மூட் ஆஃப் ஆவோ ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் ஆடியன்ஸோட முகத்தை பார்ப்பேன் அதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி நான் உன்னையும் பார்த்தேன் உன்ன பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆச்சு இது கேட்ட ஆக்வாக்கு ஒரு மாதிரி இது ஏன்னா இவனே அறியாம அவன் பாத்திருக்கான்ல அங்க ரைட் அவன் சொல்றான் சரி ஏதோ ஒண்ணுப்பா நான் வந்து உங்க ரெண்டு பேருக்கு இடையில வரேன்னு நினைக்கிறேன் சரி நான் போறேன் அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல ஆனா அதுக்குள்ளே ஆக்வாவும் கேக்குறான் ஆமா இப்ப ஸ்கிரிப்டா எழுதுறவரு அவரோட நிலைமை என்னாச்சு அந்த ஸ்கிரிப்டா அந்த ஸ்கிரிப்டா வந்து அவங்களே புதுசா வாழ்ந்து போறாங்களாம் அதுக்கும் மேல ஸ்கிரிப்ட் ரைட்டரை அவங்க வந்து தூக்க போறாங்களாம் அவங்க ஆக்வாவும் அதை பத்தி தான் யோசனை இருக்கான் அந்த டோக்கியோ பிளோட ஸ்கிரிப்ட் அது உண்மையிலேயே சூட் ஆச்சு ஏன்னா அதுல சில பல லைன்ஸ் எல்லாமே உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தது ஏன்னா அது எல்லாமே ஸ்டேஜ் ப்ளேக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வந்தது ஆனா அபிகோ கிட்ட இன்னாதான் நிறையவே ரைட்டிங் ஸ்கில் இருந்தாலும் இப்போ நடந்ததுல இந்த ஸ்டேஜ் ப்ளே இதை வந்து அவளால காம்பீட் பண்ண முடியாது அதாவது இப்போ அவன் பாத்துருப்பால அந்த ஸ்டேஜ் பிளேய பத்தி தான் அவன் சொல்றான் அங்க அவன் சொல்றான் நீ வந்து உள்ள பாத்தல அந்த விஷயத்தை நீ நோட் பண்ணியா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல ஆனா உள்ள ஸ்கிரிப்ட் ரைட்டரோட பேரை பார்த்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதினதும் நம்ம கோவா தான் அவருக்குள்ள உண்மையிலேயே வேற லெவலான டேலண்ட் எல்லாமே இருக்கு ஏன்னா அவரோட ஸ்கிரிப்டினால என்னவோ தெரியல நிறைய பீப்புள்ஸோட முகத்துக்கு ஸ்மைல் வரும் ஏன் இத்தனைக்கும் எனக்கு கூட அவனை தூக்கணும் அப்படின்னு எந்த விதமான ஆசையும் இல்ல ஆனா இப்போ விஷயம் வந்து அவளுக்கு சிம்பிளா இல்ல ஆமா ஆமா ஆனா நீ இருக்கிற உன்னால சில பல விஷயத்த பண்ண முடியும் அங்க ஓ ஆமான்னு சொல்றான் அதுவும் உண்மைதான் இதுக்கப்புறம் அவங்க போய் நிற்கும் போதே அங்க அக்கானிவோ சொல்றா நான் வந்து இப்படி சொல்ல மாட்டேன் அதாவது அந்த ஸ்கிரிப்ட்ல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லன்னு ஆனா நான் அந்த ஸ்கிரிப்டை ஓவரால பாக்கும் போது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் அவளைக்கும் தெரியல ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஏன்னா விஷயம் அவங்க ஸ்கிரிப்ட்ல இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு அதனால அவங்க வேறமா பேசுனாலே போதும் பேசுனாலே இந்த விஷயம் வந்து சால் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஆக்வாவும் யோரிகோக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல அவங்க எல்லாருமே ஒரு குழுவா வந்து யோரிகோவை சந்திக்கிறாங்க அக்கானைக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா இது வரைக்கும் ஒரு மாங்கா ஆர்டிஸ்டோட ரூம் அவங்க பார்த்தது இல்லையா ஆனா காணா பயங்கரமா பீத்திக்கிறா ஏன்னா அவர் நிறைய வாட்டி இங்க வந்திருக்கலாம் இதெல்லாம் உழைக்கும் எனக்கு பெரிய விஷயம் இல்லையா அங்க யோரிக்கவும் ட்ரிங்க்ஸ் குடிச்சுன்னு அப்படியே பேசலாம்னு யோசிப்பா ஆனா இன்னொன்னு அங்க வந்தவங்க எல்லாருமே அண்டர் ஏஜா அதனால இவளால பண்ண முடியல ஏன்னா இவ உண்டிதான் அண்டர் ஏஜ் இல்லாம இருக்கா அதுக்கப்புறம் யோரிக்கோ அங்க இருக்கிற சாப்பாடை பத்தி காணா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அக்கானையும் எல்லாருமே இருக்கும் யோரிக்கோல எப்படி நம்ம கோவாக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அங்க ஆக்வோ அதை பத்தி தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா எப்போல்லாம் ஒரு ரைட்டர் நிறையவே ஸ்கில் அக்யூர் பண்றாங்களோ அந்த மாதிரி டைம்ல எடிட்டர் சொல்ல வர எந்த விதமான விஷயத்தையும் அவங்க கேட்க மாட்டாங்க ஆனா இதுலயே ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு ஒரு கிரியேட்டரால அந்த கிரியேட்டருக்கு அட்வைஸ் தர முடியும் ஸ்பெஷலா எப்போ இருக்குன்னா அட்வைஸ் கொடுக்கறது ஒரு டீச்சரா இருக்கணும் இல்லனா அந்த மாங்கா ஆர்டிஸ்டோட ஒரு சீனியரா இருக்கணும் நம்ம வந்து இதை பத்தி தான் இங்க பேச போறோமே அங்க யோரிக்கோ கிட்டி அவங்க கேக்குறாங்க ஆமா இப்போ ஹபிகோவால இங்க வர முடியாதா என்ன ஆமா ஆமா அவளால வர முடியாது ஏன்னா அவ மெயின் ஸ்கிரிப்டில இப்ப மும்முரமா வேலை செஞ்சுனாக்கா அதனாலேயே அவ எங்கேயுமே வரதுல கொஞ்ச நாளாவே அவ ரொம்ப பிஸியா தான் இருக்கா ஏன் ரிகர்ஸ்ல பாக்குறது கூட அவ ரொம்ப டைம் மேனேஜ் பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்றா நான் ஒரு ஒரு ரிகர்ஸ்ல பார்க்கும் போதும் ஒரு ஒரு மாங்க அவ ஷெட்யூல் பண்ற மாதிரி இருக்கும் இதனாலேயே அவ எப்பயுமே வீக்லி வீக்லி ஷெட்யூல் பண்ணுவா ஆனா இந்த மாதிரி டைம்லாம் அவ ரொம்ப ஃப்ரீயா இருந்தா ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு மாங்கா அந்த மத ஷெடியூல் பண்ற மாதிரி இருந்தது ஆனா இப்ப ரீசெண்டா நந்த அந்த விஷயம் அந்த மாங்கால கிளாஷ் ஆனனால அவ வந்து இப்போ அதை ரெடி பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த மாங்கா வேற அடாப்ட் பண்ண போறாங்க அதனாலயே அவர் ரொம்ப பிஸியா இருக்கா சரி அது இருக்கட்டும் நீங்க வந்து எப்படி மீட் பண்ணீங்க அதுவா ஸ்வீட் டுடே அதுல வந்து அவ எனக்கு அசிஸ்டண்டா இருந்தா அந்த டைம்ல அவ அவளைக்கும் நிறைய பேர் கூட பழக மாட்டா ஆனா அவளை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது அவளுக்குள்ள நிறையவே திறமை தரமா இருக்குன்னு அதே மாதிரி ஒரு ஃபெல்லோ ஆர்டிஸ்ட் தான் அவங்களோட ஸ்டோரியை வச்சு அவங்களோட பர்சனாலிட்டியை கண்டுபிடிக்க முடியும் அவ நிறையவே வேலை பண்ணிருந்தா அப்புறம் தான் அவளுக்கு புரிய ஆரம்பிச்சது அதாவது நான் நிறைய பேர் கூட

வச்சுக்கோங்களேன் அந்த மாங்காவை எண்டாவாம அப்படியே தொடர்ந்து பண்ணணும் அந்த மாங்காக்குள்ள என்ன இருக்கோ எல்லாத்தையுமே கரைஞ்சு அப்படியே பொழிஞ்சு எடுக்கணும் இதனாலே எடிட்டர் ஆர்டிஸ்ட் கிட்ட போய் இன்னமும் பண்ணுங்க இன்னமும் பண்ணுங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும் ஆனா ஆர்டிஸ்ட் இதுவே பாப்புலரா இருந்தா அவ்வளவுதான் ஏன்னா இவங்க வந்து பிரஷர் கொடுக்குறாங்கல்ல இதனாலேயே அவங்க போய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதாவது எனக்கு பிஸியான ஷெட்யூல் இருக்கு எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு இதெல்லாம் கேட்கற கானாக்கும் அப்படியே அவளை பாக்குற மாதிரி இருக்கு ஏன்னா அவ பாப்புலரா இருக்கும் போது ரொம்ப அரகண்டா இருந்திருக்கா அங்க அக்கா இவன் கேக்குறா ஆமா யூரிக்கோ நீங்க வந்து அவகிட்ட ஸ்கிரிப்ட் ரைட்டரை பத்தி கொஞ்சம் பேசலாம்ல நானும் எத்தனை வாட்டி அவ கிட்ட பேசுறதை பத்தி யோசிச்சு பாத்துருக்கேன் இப்போ சீன் பாஸ்டுக்கு போகுது இதே விஷயத்த அவ கேட்கறதுக்கும் போயிருக்கா ஹிபிக்கு அங்க ஒரு மாதிரி கத்தி விட்ருக்கா அதாவது உனக்கு என்னப்பா இவ வந்து எப்பயுமே உன்னோட மாங்காவை நீ அப்படியே அவங்க தலையில கட்டிருவ அவங்க என்னன்னா கனா பின்னான்னு அது ஒரு மாதிரி மாத்திடுவாங்க அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏன்னா ஒரு மாங்காவோட இதுவே அவங்க ஸ்பாயில் பண்றாங்க இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் நடக்கக்கூடாது அதனால தான் நானே எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் இதெல்லாம் யோசிக்கவும் அவங்க யோசிச்சு பாத்துன்னே சொல்றா எனக்கு வந்து நல்லாவே புரியுது அதாவது அன்னைக்கு எதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிருக்கான்னு ஏன்னா என்னோட மாங்கால இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே என்னோட குழந்தைங்க மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணிருக்கேன் அதுக்கு மேல என்ன மன்னிச்சிருங்க என்னால இதுல எதுவும் உதவி பண்ண முடியாது ஆனா அதுக்குள்ள ஒரு என்வலப்ப தரான் இத வந்து நீங்க ஹிபிகோ கிட்ட தந்துருங்க நிக்ஸின்ல அவ ஹிபிகோட வீட்டுக்கே வந்துடா அங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஹபிகோ மெயின் ஸ்கிரிப்ட தான் எழுதி நிற்கா ஏன்னா அதுக்கான டியூ டேட் அது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கு அதை வேற இவ டிலே பண்ணிட்டாலா அதனால வேற வழி தெரியாம அதை அவசர அவசரமா பண்ணிருக்கா ஆமா உன்னோட அசிஸ்டன்ட் அவங்க எங்க காணோம் அவங்கள எல்லாம் நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் ஏன்னா அவன் வந்து வேலையை சரியா பண்றது இல்ல அதாவது அவங்களோட எமோஷன் தனிப்பட்ட முறையில இருக்கு நான் நான் எதிர்பார்க்கற மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் அவங்களால பண்ண முடியல சரி அவங்களை எப்போ நீ தூக்குன அதை சொல்ல முடியுமா அவங்கள தூக்கி ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் சரி அதற்கிட்ட இந்த மாதிரி நீ தூங்குறியா இல்லையா நான் வந்து தினமும் தூங்குறேன் ஒரு ரெண்டு அவரு நான் ஒரு விஷயம் நீ வந்து இதே மாதிரி வேலை செஞ்சிருந்தா கண்டிப்பா நீ எந்து போயிடுவேன் ஆமா ஆமா அது ஒரே ஒரு விஷயம் தான் மிச்சம் இருக்கு நானே இறக்கதான் ஆசைப்படுறேன் தெரியுமா ஏன்னா எனக்கு நிறையவே வேலை இருக்கு அதாவது நான் வரையணும் அது மேல நான் கலர் பண்ணனும் எழுதணும் பிரிண்ட் பண்ணனும் அட நீ ஸ்கிரிப்ட பத்தி மந்துட்டியா என்ன ஸ்கிரிப்ட் வேற இருக்கு நான் ஹபிட்டோ அத பத்தி மந்தே மந்து போயிட்டு இருக்கா ஸ்கிரிப்ட் எழுதணும்னு நான் வந்து கண்டிப்பா ஸ்கிரிப்ட் எழுதுவேன் அதாவது இந்த வேலையை முடிச்சக்க அப்புறம் நான் அதை தான் பண்ணலாம்னு இருக்கேன் சரி ஏதோ ஒன்னு உனக்கு வந்து நிறையவே டைம் ஆகும்னு நினைக்கிறேன் நானும் ஹெல்ப் பண்றேன் ஆனா அவ வேணாம் தான் சொல்றா இருந்தாலும் அங்க அதெல்லாம் கேட்காம யோரிக்கோ அப்படியே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா பேனல்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு அவ உட்கார ஆனா அந்த பேக்ரவுண்ட் பேனல்ஸ் எல்லாம் பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆயிரா ஏன்னா ஒன் வீக்ல எவ்வளவு பேனல்ஸ் உருவாக்கிருக்கா அதுக்கும் மேல ஒவ்வொன்றும் வேற லெவல்ல இருக்கு எல்லாமே உனக்கு செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ ஏன் ஒரு அசிஸ்டன்ட் ஹையர் பண்ணக்கூடாது நான் ஆல்ரெடி என்னோட எடிட்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா என்னதான் நான் சொல்லி பார்த்தாலும் அவன் வந்து சரியான ஆளை கொண்டே வர மாட்டான் நீ என்ன சொல்ல வர தப்பு எல்லாமே ஓ இருக்கு நீ வந்து எப்பயுமே குவாலிட்டி குவாலிட்டி அதை ஒண்டி தான் பாக்குற எதுக்கு அப்படி பாக்குறேன்னா இந்த மாதிரி ஆடியன்ஸ் அவங்க வந்து போர் ஆக கூடாது ரீடருக்கு எப்பயுமே அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இருக்கணும் அதனால தான் நான் இப்படி பண்றேன் இதனாலயே அவங்க ரெண்டு பேருமே அப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற தப்பியும் அவங்களுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்கும் எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க ஆனா நீ வந்து குவாலிட்டி குவாலிட்டின்னு பார்த்து மத்தவங்க கிட்ட அவளைக்கும் கம்யூனிகேட்டும் பண்ணல ஆனா உன்னோட மாங்கனால நிறைய பேர் வந்து உனக்காக இணைஞ்சிருக்காங்க ஆனா உண்மையை சொன்னா ரியல் லைஃப்ல நீ ஒரு பெரிய இன்ட்ரோ வேட்டா இருக்க சரி ஏதோ ஒன்னு நீ ஒன்னே அப்படியே பெரிய ஒழுங்கு தான் பாரு ஆனா உனக்கு கூட தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு அந்த கியூட்டோடே அது வந்து எப்படி ஃபெயில் ஆச்சுன்னு தெரியும்ல இது வந்து என்ன சொல்ல வர உனக்கு கூட தான் நிறையவே ஃபெயில் ஆச்சு இதனாலேயே அவங்க எலியும் போன மாதிரி அங்க பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு சைடு அவ அழுதுங்க நல்லா சண்டை போடுறா அங்க ஹபிக்கு ஒன் சொல்றான் நீங்க இப்ப வரையிற பேனல் இது வந்து ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல நல்லா இல்லைன்னா அவ்வளவுதான் அதை ரிஜெக்ட் பண்ணுவேன் ஆமா நீ வந்து எதுக்கு இப்படி சொல்ற ஏன்னா நான் இந்த வேலையில ரொம்ப ப்ரோ அதுக்கும் மேல இந்த விஷயத்த எல்லாமே சொல்லி தந்ததே நான் தான் என் கிட்டே வந்து இந்த விஷயத்த நீ சொல்ற இதுக்கப்புறம் நைட் முழுக்க அவங்க டிரா பண்றாங்க இதே மாதிரி காலில் ஆகுது காலையில எப்படி அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்றாங்க அங்க அபிக்கும் தப்பு தப்பா பேசிருப்பால அதுக்காக அவ மன்னிப்பும் கேக்குறா என்ன மன்னிச்சிருங்க அங்க அபிக்கோட உண்மையான பீலிங்ஸ் பத்தி அவ சொல்ல ஆரம்பிக்கிறா எனக்கு அந்த ஸ்வீட் டுடே அந்த மாங்கானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனா அந்த அடாப்டேஷனை பார்த்து எனக்கு அந்த மாங்காவே ஒரு மாதிரி பிடிக்காம போயிடுச்சு ஏன்னா அந்த மாங்காவையே ஒரு மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க அந்த அடாப்டேஷன்ல ஏன்னா நான் வந்து எதிர்பார்க்கல ஏன்னா எனக்கு அது ரொம்ப பேவரட்டான விஷயமா இருந்தது அந்த பேவரட்டான விஷயத்தை அவங்க ஒரு மாதிரி நல்லா இல்லாம மாத்திட்டாங்க ஆனா அவளுக்கு அங்க பிடிச்சது அந்த விஷயம் வந்து அவளுக்கு கேட்டிருக்குமா அதனால அவர் ரொம்ப சந்தோஷமாகி அப்படியே போக ஆரம்பிக்கிறா போறாங்க அபிகோவோ அந்த என்வெலப் பத்து வந்து பாக்க அதுக்குள்ள ஒரு தியேட்டரோட ஒரு டிக்கெட் இருக்கு அதாவது நம்ம ஆக்கோ வந்து பாத்துருப்பல அந்த டிக்கெட் தான் அபிகோவோ அந்த தேட்டருக்கு போக ஆரம்பிக்கிறான் அந்த ஷோ எப்படி இருக்கும்னு இப்ப இங்க ஷோக்கு போறதோட இங்க இந்த எபிசோட முடியுது இப்போ இன்னமும் இந்த ஸ்டோரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத மாதிரி தான் இருக்கும் இன்னமும் போக போக தான் இன்ட்ரெஸ்டிங்கா முடியும் இந்த டோக்கியோ பிளேட் மாங்க அது வந்து அடாப்டேஷன் ஆகுதா சோ அதனாலே நிறையவே கேரக்டர்ஸும் இன்வால்வ் ஆகுது அதுக்கான பேக் ஸ்டோரி போதா சோ தான் கொஞ்சம் போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு போக போக இது வேற லெவல இருக்கும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா